தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்கக்கூடியவர் தான் நடிகர் அர்ஜுன். நடிகர் அர்ஜுன் அவர்கள் ஒரு சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயக்குநராகவும் இருந்துட்டுருக்காரு. இவருடைய தந்தையான ஜே சி ராமசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி பிரசாத்தும் ஒரு முன்னாள் புகழ்பெற்ற ஒரு கன்னட திரைப்பட நடிகர் தான். அர்ஜுன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் அதிகமான சண்டை காட்சி திரைப்படங்களில் நடித்ததுனால அர்ஜுன் அவர்களுக்கு ஆக்ஷன் கிங் அப்படின்ற ஒரு பெயரும் ரசிகர்களால் வழங்கப்பட்டிருக்கு. அர்ஜுன் இதுவரைக்கும் பல வெற்றி திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழ் மொழியில் முதல்வன், ரீதம், குருதி புனல், ஜென்டில்மேன், ஜெய் ஹிந்த், சேவகன், வாத்தியார், ஏழுமலை, யார், சுயம்வரம், வேதம், கொண்டாட்டம், கோகுலம், மங்காத்தா, கர்ணா, ஒற்றன், கடல், சின்னா, ரோஜாவே கெல்லாதே, நிம்புணன், மூன்று பேர், மூன்று காதல் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் அர்ஜுன் அவர்களுக்கு கர்நாடக அரசினுடைய சிறந்த நடிகருக்கான விருதும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் அர்ஜுன் ஒரு தீவிரமான ஆஞ்சநேய பக்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அர்ஜுன் அவர்கள் சென்னை போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிரகம்பாக்கத்தில் கடந்த சில வருடங்களாகவே 180 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையை கட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்தது. கடந்த 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தில் தமிழக முதல்வரான முக ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்னதான் முக்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரியார் சிந்தனைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், கடவுள் எதிர்ப்பு கொள்கைகளை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் என்றைக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. குறிப்பாக தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே வந்து இது மாதிரியான கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இது மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை வந்து பின்பற்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பலரும் வந்து அவங்கள பாராட்டிட்டும் வராங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.